பகுதிக்கு வருக. பந்தய உலகின் சமீபத்திய வளர்ச்சியில் சமீபத்திய ஃபார்முலா ஒன் சீசன் பஹ்ரைனில் கோலாகலமாக தொடங்கியது. நடப்பு உலக சாம்பியனான மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தொடக்க பந்தயத்தில் ஒரு அற்புதமான அறிக்கையை வெளியிட்டார். பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸில் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆதிக்கம் செலுத்தினார். வெர்ஸ்டாப்பன் ரெட்புல்லுக்கு ஓட்டினார். பந்தயம் முழுவதும் துருவ நிலையில் இருந்து முன்னிலை வகித்தார். வசதியான வெற்றிக்கான பாதையில் வேகமான மடியை அமைத்தார். டச்சுக்காரரின் வெற்றி 2024 சீசனில் அவரது முதல் வெற்றியை குறிக்கிறது மற்றும் கடந்த ஆண்டிலிருந்து அவரது வெற்றி பயணத்தை நீட்டிக்கிறது. வெர்ஸ்டாப்பனுக்கு பின்னால் மீதமுள்ள மேடை நிலைகளுக்கு கடுமையான போர் நடந்தது. வெர்ஸ்டாப்பனின் சக வீரர் செர்ஜியோ பெரெஸ் இரண்டாவது இடத்தை பிடித்தார். அதே நேரத்தில் மெர்சிடிஸின் லூயிஸ் ஹாமில்டன் மேடையில் இறுதி இடத்தை பிடித்தார். 7 முறை உலக சாம்பியனான ஹாமில்டன் தகுதிச் சுற்றில் ஏமாற்றம் அளித்தாலும் உறுதியான உந்துதலுடன் களத்தில் போராடினார். இந்த சீசனில் பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் ரெட்புல்லுக்கு இந்த வெற்றி ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கமாகும். ஆரம்பத்தில் இருந்தே பந்தயத்தை கட்டுப்படுத்திய வெர்ஸ்டாப்பனின் ஆட்டம் சிறப்பாக இருந்தது. வெர்ஸ்டாப்பன் மீண்டும் ஒருமுறை வெல்லக்கூடிய மனிதர் என்பது தெளிவாகிறது. மேலும் அவரது போட்டியாளர்கள் சாம்பியன்ஷிப்பிற்கு அவரை சவால் செய்ய விரும்பினால் இடைவெளியை மூடுவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும்.